எபேசியர் 4:28 பாருங்க, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன், கஷ்டப்பட கடவன். எதுக்காக நீ நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க, நமக்கு வந்து காரு பங்களா வாங்க, இப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஏன்னா நமக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்கு, நான் சம்பாதிப்பதன் மூலமாக என் குடும்பத்திற்கு நான் பிழைப்பூட்ட வேண்டும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் நான் வேலை செய்கிறது பிரயாசப்படுகிறது எதற்காக அப்படின்னு கேட்டால், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. இன்றைக்கு இதை கிறிஸ்தவம் மறந்து விட்டது, சில ஊழியர்கள் அதை மறந்து இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை பாருங்க. பிரியமானவர்களே, இதை பார்க்கும்பொழுது எனக்கு கண்ணில் தண்ணி தாங்க வந்துச்சு. யாராவது ஒரு பையன் சாப்பிடும்போது அழுகிறத பார்க்குறோமா? அழுகிறதுனா இது சாதாரண அழுக கிடையாது. பல நாட்களாக பட்டினியாக இருந்து ஒரு நாள் எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு பயங்கர சந்தோஷத்தில் அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல. இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் நிரம்பி இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஜெட்டு, ஆடி காரு, BMW, பெரிய பெரிய மாட மாளிகைகளில் இருக்கக்கூடியதான விளம்பர ஊழியங்கள், இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இளம் வாலிபர்கள் சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய எழும்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய போதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெட்டில் தான் வருவேன், இந்த காதில் கிடக்கிறத கழட்டி போடுங்க, இந்த காதில் இருக்கிறத கழட்டி போடுங்க. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் புருஷன்ட்ட கேட்கணும், எங்க அப்பா கிட்ட கேட்கணும், எங்க அம்மா கிட்ட கேட்கணும், அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் கேட்காம கழட்டி போட்டு வீட்டில் போய் பெரிய பிரச்சனையாகி குடும்ப தகராறாகி அடிச்சுக்கிட்டு சாவுங்க, என்ன வேணாலும் ஆகட்டும் உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு என்ன தேவை, ஜெட்டு வாங்கணும். நாங்க பெரிய பெரிய மலைகளுக்கு கட்ட நாம பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஜெப கோபுரங்களுக்கு கட்ட பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் சிமெண்ட்டும் கல்லும் சாந்தும் மணலுமாக அங்கு மாறிக்கொண்டு இருக்கிறது, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடியதான கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். உண்மையிலே இப்படிப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செய்வது என்பதே கர்த்தருடைய கிருபை. அவ்வளவுக்கு அவ்வளவு எளிதா அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துவிட மாட்டார். நீங்கள் தேவனோடு சரியான ஐக்கியத்தில், சரியான சத்தியத்தில் நீங்கள் நடந்து செல்லுகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட உதவிகளை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இது நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். இந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே இறங்குறான், அவருக்கே கடன் கொடுக்குறாங்கிற அளவுக்கு அந்த அந்த பாக்கியம் அவ்வளவு எளிதாக கிட்டாது. ப்ளீஸ் விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பாத்தியங்கள், இதை ஏதோ சபையில் அதுக்கு கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்குறேன், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு, பிரியாணிக்கு நாங்கள் கொடுத்தோம், எல்லாம் செய்யுங்க. ஆனால் குறைச்சல் உள்ளவர்களுக்கு பயன்படும்படியாக உங்களுடைய பணம் செலவழிக்கப்படவில்லை என்று சொன்னால் பிரயோஜனமற்றதாக அது இருக்கிறது, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நாம் ஏன் வேலைக்கு செல்லுகிறோம்? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா, இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்கதா? ஸோ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.